இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அடுத்த கட்டமாக வந்து ஜெனியுடைய ப்ரெக்னன்சிக்காக ஒரு ஃபங்க்ஷன் வைக்கலாம் வீட்டில் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. வேறு அந்த ஃபங்க்ஷனுக்கு கோபியை கூப்பிடலங்கிறது கோபி கடுப்பாக தான் இருக்குது. வெளில வந்து ஏ பரவாயில்லடா பரவாயில்ல, இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாலும் கூட அவருக்கு புரியவே இல்லை. ஏன் நம்மளை கூட மாட்டானுங்கன்னு நினச்சிட்டுருக்கானுங்க, நம்மளை அப்படி பண்ணுறானுங்களே ஒதுக்கி வைக்கிறானுங்க அப்படிங்கிற மாதிரி இவர் செய்கிற காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இவர் வீட்டை விட்டு வெளில வந்துட்டு இவர் பண்ணிருக்காரு. ஒரு மனசில் ஒரு கற்பனை ஆசையெல்லாம் வச்சுட்டுருக்காரு. கூப்பிடணும்னு நினைக்கிறாரு திருப்பி கோபி வீட்டுக்குள்ள வர மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நமக்கே பார்க்க கடுப்பாக இருக்கும். சும்மா கேஷுவலாக அங்கேருந்து அங்கே சாப்பாடு போகுது, அங்கேருந்து இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க, பேசாமல் எல்லாம் ஒரே வீட்டில் பேசாமல் மொத்தமாக எல்லாம் இருந்துக்க வேண்டியதானே அப்படிங்கிற அளவுக்கு வந்து கடுப்பாகும் நமக்கு. இதில் வேற வந்து அடுத்த கட்டமாக வந்து எழிலுடைய வாழ்க்கையை வேற ஆப்பு வச்சு முடிச்சு விடுறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஈஸ்வரி வேற இதில் வேற நேராக போய் பேசுன்னு வேற இப்போ குடும்பப்படுத்திட்டு இருக்காங்கல்ல, அந்த பிரச்சனையும் வந்து சீக்கிரமாக வெடிக்க போகுது. இந்த ரெண்டு விஷயங்களும் நடந்துகிட்டே இருக்கிற டைமில் நம்ம அடுத்து என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, வந்து ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்து கோபியுடைய பிஸ்னஸில் இப்போவே டல்லுன்னு பேச ஆரம்பிக்கிறாரு. மொத்தமாக அங்கே காலி ஆயிடுச்சுன்னா அங்கே எப்படி மரியாதை கொடுக்க போகிறாங்க ராதிகாங்கிறதையும் பார்க்கணும். கூடவே வந்து ஈஸ்வரியும் வந்து துரத்தி விட்டு வீட்டை விட்டு கிளம்பி அவங்களையும் ராதிகாவையும் ஒரே வீட்டில் இருக்க வச்சா ஃபன்னாக இருக்கும். நம்மளும் பாக்கியாவும் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்கன்னு தோணுது. அதை பற்றி உங்கள் கருத்து என்ன, பாக்கியாவே துரத்தி விட்டால் பரவாயில்லங்கிறீங்களாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.